வணக்கம். தாய் வீடு, ஜனவரி 2021. பாரதியியலில் கைலாசபதி. ந இரவீந்திரன். கைலாசபதி மீள்வாசிப்பு எனும் தலைப்பில் அநாமிகா பண்பாட்டு மையம் ஏனைய நட்பு அமைப்புகளுடன் இணைந்து பேராசிரியர் க. கைலாசபதியின் 38வது நினைவு நாளில் ஆய்வரங்கு ஒன்றை ஏற்பாடு செய்து 5 தினங்கள் நடாத்தியிருந்தது. அதன் பொழுது கைலாசின் பாரதியியல் பங்களிப்பை மறுவாசிப்புக்குள்ளாக்க கிடைத்த வாய்ப்பு பயனுள்ள தேடலுக்கு இடந்தந்துள்ளது. ஒரு பல்கலைக்கழக பேராசிரியராக இயங்கிய வகையில் தமிழியலின் பல தளங்கள் அவரது ஊடாட்டத்துக்கு உரியன. வீரயுக பாடல்கள் அவருடைய கலாநிதி பட்டத்துக்கான களம். நவீன தமிழியலுக்கான படைப்பிலக்கிய முன்னெடுப்புகளில் கவிதையின் தாக்கம், உரைநடை வளர்ச்சி என்பன வரை அவரது ஆய்வு பார்வை பரந்து விரிந்து சென்றுள்ளது. இலங்கை மண்ணில் வாழ்ந்தவர் என்ற வகையில் இங்கே சமூக மாற்றத்தை எட்டுவதற்கு தனது தமிழியல் அறிவாற்றலை பிரயோகிக்கும் அக்கறை உடையவராக கைலாஸ் இருந்துள்ளார். அதை கல்வி புலமென்ற வரையறைக்குள் மட்டுப்படுத்தி கொள்ளாமல் சமூக மாற்றத்துக்கான இயக்கங்களுடன் தொடர்பாடி அவற்றின் வீச்சுக்கு வலுச்சேர்ப்பதுடன் அங்கு பெற்ற அனுபவச் செழுமையை கொண்டு தமிழியலுக்கு புத்தொழியை வழங்கும் செயற்பாட்டாளராக திகழ்ந்தவர். இந்த பங்களிப்பில் முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துடனான அவரது ஊடாட்டம் முக்கியத்துவமுடைய ஒன்று. அதன் தேசிய இலக்கியத்துக்கான முன்னெடுப்பு கனதிமிக்கது. அதற்கான கருத்தியல் பங்களிப்பில் ஆனானா கந்தசாமி, பிரேம்ஜி, இளங்கீரன், க. சிவத்தம்பி, ஏ. ஜே. கனகரத்னா, தில்லைநாதன் போன்றோருடன் இணைந்து செயற்பட்டவர் கைலாஸ். இந்தியா தாய்நாடு, இலங்கை சேநாடு என்ற உணர்வு எமிடையே ஆழ பதிந்திருந்த காலம் அது. எமக்கான பத்திரிகைகளின் ஆசிரியர்களாக தமிழகத்திலிருந்து வந்த ஆளுமைகள் இடம்பெற்றதும் உண்டு. சஞ்சிகைகள் பெரும்பாலும் தமிழகத்திலிருந்தே வந்தன. இங்கு புனைகதை எழுதியவர்கள் கூட மரீனா பீச், தஞ்சை, கும்பகோணம் என்ற போன்ற களங்களில் தமது பாத்திரங்களை உலவ விட வேண்டியவர் இருந்தது. பின்னர் சன்னதியும் நல்லூரும் இடம்பெறத் தொடங்கிய பொழுதும் தமிழ் புலத்தின் பொது விவகாரங்கள் ஊடாடினவே அல்லாமல் எமது மண்ணுக்கே உரித்தான பிரத்யேகத் தன்மைகள், எமது மக்கள் எதிர்கொண்ட அடிப்படையான வாழ்வியல் பிரச்சினைகள் என்பன இரத்தமும் தசையுமாக இடம்பெறவில்லை. அப்படி வெளிவந்தன யதார்த்தவாத பண்புக்கு உரியனவாக அல்லாமல் இயற்பண்புவாத வகைப்பட்டன என்பதை பின்னர் கைலாஸ் காட்டியுள்ளார். இத்தகைய சூழலில் எமக்கான தேசிய இலக்கியம் மிக அவசியம் என்பது பற்றி விவாதிக்கப்படலாயிற்று. முற்போக்கு இலக்கிய கர்த்தாக்கள் அதற்குரிய படைப்புகளை வெளிப்படுத்தி புதிய சகாப்தம் ஒன்றினுள் தமிழியல் பிரவேசிக்க இயலுமாயிற்று. இந்திய எல்லை கடந்து தமிழியல் புலம் விசாலிப்பதான புரிதல் இதன் பின்னர் வலுப்பெற முடிந்தது. தேசிய இலக்கிய இயக்கம் இந்திய விஸ்தரிப்புவாதத்துக்கு எதிரான அரசியல் விழிப்புணர்வுடனும் தொடர்பான ஒன்று. ஆயினும் தேசிய இலக்கிய இயக்கத்தை முன்னெடுத்த பொழுது முன்னிறுத்தப்பட்ட ஆளுமை மகாகவி சுப்பிரமணிய பாரதி என்ற விடயம் மிகுந்த கவனிப்புக்குரியது. இந்திய மேலாதிக்கத்துக்கான விவகாரங்களை எதிர்க்கும் அக்கறை இருந்ததே அல்லாமல் குறுந்தேசியவாதமாக அது முடக்கப்பட்டு முன்னெடுக்கப்படவில்லை. பாரதிய இங்கே தேசிய இலக்கிய எழுச்சிக்கு உரிய ஆளுமையாக முன்னிறுத்திய பொழுது தமிழகத்தின் முற்போக்கு சக்திகளுடன் பலமான ஐக்கியத்தை வலுப்படுத்தும் நடைமுறை இணைந்திருந்தது. இந்திய முற்போக்கு இயக்க முன்னோடியான கே. ஏ. அப்பாஸ் இலங்கை முற்போக்கு இயக்கத்தை இங்கே
தொடக்குவதற்கு கே கணேஷ் அவர்களுக்கு உந்து சக்தியாக இருந்தார் என்ற அம்சத்தை கவனம் கொள்வது அவசியம். இவ்வகையில் தேசிய இலக்கியத்தை வடிவமைப்பதற்கு ஏற்றதாக பாரதியை முன்னிறுத்துவதற்கு உதவும் வகையில் பாரதி தொடர்பிலான ஆய்வு வெளிப்பாடுகளை கைலாஸ் பல தளங்களூடாகவும் தந்துள்ளார். தவிர தமிழ் இயலின் மீதான பாரதியின் தாக்கம் வலுவாக உள்ள காரணத்தால் தனக்கான கருத்தியல் தளத்தினின்றும் வெளிப்படுத்துகிற பல விடயங்களை பாரதி வாயிலாக வெளிக்கொண்டு வர முடிந்தமை காரணமாகவும் கைலாசபதி இயல்பாகவே பாரதியை மேற்கோளிடுகிறவரானார். விடுதலை பெறும் பாரதம் உலகுக்கொரு புதுமையாக அமையும் வகையில் ஒப்பில்லாத பொது உடைமை சமுதாயமாக இருக்கும் என்ற பிரகடனத்தை முன்வைத்த பாரதி அதற்கமைவான கருத்தியல் தளத்தை தனக்குரியதாக வைத்து கொண்டிருந்தார். பெண் விடுதலை, சாதி ஒடுக்குமுறையை தகர்த்தல், தனி ஒருவனுக்கும் உணவில்லை என்று சொல்ல இடந்தராத வகையில் வறுமை ஒழிக்கப்பட்ட சமத்துவத்தை வந்தடைதல் என்பவற்றை பாரதி முன்வைத்தார். அவற்றுக்கான கருத்தியலில் கடவுளர்களும் இணைந்திருந்தனர். பொது உடைமை சமூகத்தை வென்றெடுத்த 1917 ருஷ்ய ஒக்டோபர் புரட்சி மாகாளி கடைக்கண் வைத்து சாத்தியப்பட்டது என்பதாக கவிதை படைத்தவர் பாரதி. கைலாசபதியோ மார்க்சிய நிலைக்குரிய இயங்கியல் பொருள் முதல்வாத கண்ணோட்டத்தை தனக்குரியதாக கொண்டிருப்பவர். இருப்பினும் பாரதியை மிக அதிகமாக முன்னிறுத்தியிருப்பது ஏன்? இலங்கை தேசியத்தை வலியுறுத்துகிற பொழுது ஈழத்து முன்னோடி ஒருவரே அன்றி சிங்களத்தீவினுக்கோர் பாலம் அமைப்போம் என்ற இந்திய கவிஞனை கைலாசபதி கூற வேண்டி ஏற்பட்டிருப்பது ஏன்? இந்திய விஸ்தரிப்புவாத அச்சுறுத்தல் பற்றி முற்போக்கு அணி எச்சரித்து கொண்டிருந்த வேளையில் இத்தகைய முன்னெடுப்பு ஏற்புடையதா? இத்தகைய வினாக்களுக்கு விடையை தேடுவதற்கு பாரதி, கைலாஸ் ஆகிய இருவரையும் வெளிப்படுத்திய சமூக பண்பாட்டு தளங்கள் மற்றும் வரலாற்று பின்னணி என்பவற்றை விளங்கிக் கொள்வது அவசியமானதாகும். அடுத்துள்ள பகுதியில் அதனை பார்த்த பின்னர் பொதுவாக தமிழ் சூழலில் பாரதியியல் எவ்வாறு பார்க்கப்பட்டிருந்தது என்பதை கவனத்தில் எடுத்து இருமுனை தீவிர நிலைப்பட்ட பார்வைகளை கடந்து ஒரு நடுநிலை பார்வையை கைலாஸ் இவ்வகையில் முன்வைக்கிறார். அதற்குரிய அடிப்படை காரணி யாது என காண்போம். இறுதியில் பாரதியின் கருத்தியல் குறித்த மதிப்பீட்டை மறுவாசிப்புக்கு உள்ளாக்கி அதனோடு கைலாஸ் இவ்வகை நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறவராக இருந்தார் என்பதனை பார்ப்பதாக இக்கட்டுரை அமைகிறது. இருமுனை தேசிய எழுச்சிகள். தேசிய எழுச்சியை ஏற்படுத்த முனையும் பொழுது மண் பற்று என்பது அவசியப்படுகிற ஒரு அம்சம். வீறு கொள்ளத் தொடங்குகிற எந்த எழுச்சி அந்த எழுச்சி எத்தகைய மரபின் தொடர்ச்சியாக அமைகிறது என காட்டியாக வேண்டும். அவ்வகையில் 19 பண்பாட்டு தேசியத்தை முன்னெடுத்த 6 நாவலரை முன்னிறுத்தி காட்ட கைலாசபதி தவறியதில்லை. ஆங்கில ஏகாதிபத்தியம் கல்வி வழங்கும் வாய்ப்பை பயன்படுத்தி மத மாற்றத்தை ஏற்படுத்தி வந்தமையை நாவலர் கண்டித்து வந்துள்ளார். முன்னரே 16 நடுக்கூறிலிருந்து போத்துக்கேயர், ஒல்லாந்தர் ஆகிய குடியேற்றவாத ஒடுக்குமுறையாளர்கள் தமது ஆட்சிக்குட்பட்டிருந்த அனைவரையும் கிறிஸ்தவர்களாக்கும் எத்தனங்களை செய்தவர்கள்தான். அவ்வேளையில் பொது தளத்தில் கிறிஸ்தவராக காட்டிக்கொண்டே தமிழாவில் சைவ சமயிகளாக வாழ கற்றவர்களாக ஈழத்தவர்கள் இருந்துள்ளனர். இவ்விடயத்தில் ஆங்கில ஆட்சியாளர் அடிப்படையான வித்தியாசத்தை கொண்டிருந்தனர். பெருந்தோட்டத்துறையை தொடங்கி விருத்தியாக்கி வந்த பொழுது இலங்கை பூராகவும் யாழ்ப்பாணத்தவரை குமாஸ்தா தொழிலுக்கு எடுத்துச் செல்ல வேண்டியிருந்தது. மட்டுமல்லாது கடல் கடந்த தமது குடியேற்ற நாடுகளின் ஊழியத்துக்கும் யாழ்ப்பாண தமிழர்களை விசுவாசமானவர்களாக பிரித்தானியர்கள் இனம் கண்டிருந்தனர்.
இதன் பொருட்டு யாழ் குடானா நட்டினுள் ஏனைய பகுதிகளை விடவும் மிக அதிகளவான கல்வி நிறுவனங்களை அவர்கள் ஏற்படுத்தியிருந்தனர். அங்கு கல்வி கற்ற பலர் பழைய ஐரோப்பியருக்கு முன்னால் கிறிஸ்தவ வேடம் போட்டது போல அல்லாமல் மனமாற்றமடைந்தவர்களாக சுதேச பண்பாடுகளை கைவிட்டு மேலை தேசத்தவர் போல பாவனை செய்யும் வாழ்முறையை பின்பற்றத் தொடங்கினர். இவற்றுக்கு எதிராக கண்டனங்களை வெளியிட்டு சுதேசிய ஒழுக்கங்களை பேணும் சைவர்களாக வாழும் அவசியத்தை வலியுறுத்திய நாவலர் சாதி ஆசாரங்களை தொடர்ந்தும் கடைபிடிப்பது அவசியம் எனவும் வற்புறுத்தி வந்துள்ளார். நாவலரின் பண்பாட்டு பாதுகாப்பின் அவசியத்தை எடுத்துக்காட்டி அதற்குரிய தேசிய உணர்வை கைலாசபதி எடுத்துக்காட்டுவார். அதேவேளை அவரை தேசிய எழுச்சிக்கான அரசியல் விழிப்புணர்வின் முன்னோடியாக இனங்காட்ட இயலாத தடையாக நாவலரின் சாதி அபிமானம் உடன் இணைந்த ஒன்றாக உள்ள பிரச்சனையையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டார். தேசியத்தின் பண்புக்கூறாக தந்தை உரிமை சமூக முறைமைகளை தகர்த்து பெண் விடுதலை இலட்சியம் மீவி வருவதற்கான செயற்பாடுகளை முன்னெடுப்பது அவசியம். நாவலரோ பழமைவாத உணர்வுடன் பெண்களை தீட்டுக்குரிய பண்பாட்டு அடையாளங்களுடன் வாழ வலியுறுத்துகிறவராக இருந்தார் எனும் விடயமும் கவனிப்புக்குரியது. நாவலர் மரபின் தொடர்ச்சியாக 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் பாரதியின் சமகாலத்தவராக இயங்கிய பாவலர் துரையப்பா பிள்ளை பாரதி வெளிப்படுத்தி இருந்ததை போன்ற முற்போக்கு குணாம்சங்கள் சிலவற்றை கொண்டிருந்தவர். ருஷ்ய ஒக்டோபர் புரட்சியை வரவேற்கவும் செய்துள்ளார் பாவலர். இருப்பினும் பாரதி அளவுக்கு விடுதலை தேசியத்தையும் பொது உடைமை சிந்தனைகளையும் முன்னெடுக்கும் வீறு கொண்ட சிந்தனை வீச்சு பாவலரிடம் வந்தமைந்திருக்கவில்லை. அதன் காரணமாக பாரதியே எமக்கான தேசிய எழுச்சிக்கு உரிய ஆளுமையாக திகழ்வது தவிர்க்க இயலாததாக அமையலாயிற்று. பாரதி எனும் பிளவுபடா விடுதலை சிந்தனை ஆளுமை தமிழகத்தில் உருவாக இயலுமாக இருந்தமையும் ஈழம் அத்தகைய ஆளுமையை வெளிப்படுத்தாமல் போனமைக்குமான காரணங்கள் என்ன? இலங்கை 16ஆம் நூற்றாண்டின் நடுக்கூறிலிருந்து ஏறத்தாழ 5 நூற்றாண்டுகளாக ஐரோப்பியர் ஆட்சிக்குட்பட்டிருந்தது. கண்டி இராச்சியத்துக்குட்பட்ட மலேகம் இந்தியாவைப் போல பிரித்தானியராலேயே வெற்றி கொள்ளப்பட்டிருந்தது. போர்த்துகேயர் காலம் முதலாக ஐரோப்பிய கல்வி முறையின் தாக்கம் இலங்கை தமிழர்களிடம் இருந்து வந்துள்ளது. ஆங்கில ஆட்சியாளர் யாழ்ப்பாணத்தை பிரதான கல்வி புலமாக்கிய பொழுது விஞ்ஞான கல்வியின் பரிச்சயம் இங்கே ஏற்படத் தொடங்கி இருந்தது. இந்தியாவில் அனுமதிக்கப்படாத விஞ்ஞான பாடத்திட்டங்கள் யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்படுவதாக இருந்தது. குறிப்பாக அமெரிக்க மிஷனின் பங்களிப்பு இவ்விடயத்தில் முக்கியத்துவமுடையதாக இருந்துள்ளது. அமெரிக்கரான கிரீன் 19ஆம் நூற்றாண்டிலேயே ஆங்கில வைத்திய கல்வியை இங்கு வழங்கியதுடன் தனது மாணவர்களுடன் இணைந்து தமிழில் உடற்கூற்றியல் மற்றும் வைத்தியம் இரசாயனம் பௌதிகம் சார்ந்த நூல்களை வெளியிட்டிருந்தார். அவர் தொடக்கிய வைத்தியசாலை மானிப்பாயில் இன்று வரை டாக்டர் கிரீன் ஞாபகார்த்த வைத்தியசாலை என இயங்கி வருகிறது. அன்றைய விஞ்ஞான நூல்களது அவசியத்தின் வெளிப்பாடாகவுமே யாழ்ப்பாண தமிழ் அகராதி முன்னர் மானிப்பாய் அகராதியாகவே அறியப்பட்டிருந்த ஒன்று வெளிவர இயலுமாக இருந்தது என்பது கவனிப்புக்குரியது. இவற்றின் பேராக தமிழ் மொழியியலின் நவீனத்துவத்துக்கு தமிழகத்தை விடவும் இலங்கை கூடுதல் பங்களிப்பை ஆற்ற முடிந்தது. பதிப்புத்துறையில் உவே சாமிநாத ஐயரை விட சீவை தாமோதரம் பிள்ளை செம்பதிப்பை வெளியிட இயலுமாக இருந்த பின்னணி விஞ்ஞான முறை கல்வி இங்கு சாத்தியப்பட்டிருந்தமையுடன் தொடர்புடையது. ஆறுமுக நாவலர்
சீவை தாமோதரம் பிள்ளையாகியோரின் விஞ்ஞானபூர்வமான பதிப்பு முயற்சி குறித்து கைலாஸ் தனது ஈழத்து இலக்கிய முன்னோடிகள் என்ற நூலில் வெளிப்படுத்தியுள்ளார். 19ஆம் நூற்றாண்டில் அறிவியல் வீச்சு ஈழத்து ஆளுமைகளில் சுவறியிருந்த பாங்கினை மேற்படி நூலில் அவர் காட்டத் தவறவில்லை. இந்தியாவில் பிரித்தானியரின் சுரண்டல் கூடுதல் கவனிப்புக்கு உரியதாக இருந்த சூழலில் இந்தியாவை கட்டுக்குள் வைத்திருக்கும் பொருட்டான பின்புலம் என்ற வகையிலேயே இலங்கையை ஆட்சிப்படுத்தி வைத்திருந்தனர். இலங்கையின் ஆட்சியில் பங்கு கோரப்படுவதற்கு முன்னரே எதிர்பார்ப்பினை நிறைவேற்றி விடுகிற நிலை இங்கே இருந்தது. இலங்கையில் சுதந்திர போராட்ட எழுச்சி அலை இந்தியாவைப் போல இருந்ததில்லை என்பதற்கு இவ்விடயம் பிரதான காரணமாகும். குறிப்பாக பெண்கள் உட்பட வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை டொனமவ் சீர்திருத்தத்துடன் 1932 இலங்கையில் நடைமுறைக்கு வந்திருந்தது. இந்தியாவில் சுதந்திரத்தின் பின்னரே அதை சாத்தியமாக்க இயலுக்கும் ஆகியிருந்தது. அந்த வகையிலான அரசியல் சமூக ஆய்வு கூடமாக இலங்கையை பிரித்தானிய ஏகாதிபத்தியம் கையாண்டு அதன் சாதக பாதகங்களை வைத்தே ஏனைய நாடுகளில் அரசியல் மாற்றங்களை பிரயோகிக்கும் நடைமுறை இருந்தமையினால் இலங்கையில் வீறு கொண்ட மக்கள் எழுச்சிக்கான அவசியத்தை இல்லாமலாக்கியிருந்தது. இதற்கு மாறாக பலதரப்பட்ட போராட்டங்கள் வாயிலாகவே இந்தியாவில் ஒவ்வொரு அடி முன்னேற்றங்களும் எட்டப்பட வேண்டியதாக இருந்தன. 30ஆம் ஆண்டுகளில் அனைவருக்கும் வாக்குரிமை இலங்கையில் வழங்கப்பட்ட பொழுது வாக்குரிமையை பயன்படுத்துகிறவர் கல்வி அறிவை பெற்றிருப்பது அவசியம் என்ற வகையில் அதே சமகாலத்தில் இலவச கல்வி இலங்கையில் அறிமுகத்துக்கு வந்ததுடன் கிராமங்களுக்கும் ஆங்கில அறிவை வழங்கவும் விஞ்ஞான கல்வியை கொடுக்கவும் ஏற்றதான மத்திய மகா வித்தியாலயங்களை உருவாக்கும் நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு இருந்தன. ஆங்கிலம் மூலம் கற்பவர்களுக்கு தாய்மொழி பாடம் கட்டாயமாக்கப்பட்டும் இருந்தது. இதற்கு மாறாக கல்வி பரவலாக்கத்துக்கு எதிரான விடயங்கள் பல இந்தியாவில் இருந்ததை அறிவோம். பெண் கல்வி, உழைக்கும் மக்கள் அடிப்படை கல்வியை பெறுவதற்கான உரிமை என்னும் ஒவ்வொரு அம்சங்களுக்குமான போராட்டங்கள் கருத்து நிலையில் இருக்க வேண்டியிருந்த சூழல் அங்கு. அந்த வகையிலே 19ஆம் நூற்றாண்டில் இராமலிங்க வள்ளலார், அண்ணாமலை செட்டியார், கோபாலகிருஷ்ண பாரதி போன்ற மக்கள் எழுச்சி நிலை கொள்ளத்தக்க ஆளுமை முன்னோடிகள் தமிழகத்தில் உருவாக வேண்டிய கள நிலவரம் நிலவ முடிந்தது. ஆன்மீகத்தளம், மொழியியல், இலக்கிய களம் என்பன மக்கள் மயப்பட்ட வீச்சினை அப்போதே வெளிப்படுத்தியிருந்ததனை அந்த முன்னோடிகளிடம் காண இயலுமாக இருந்தது. அவற்றை கையேற்ற பாரதி மக்களிடம் தேசிய விடுதலை கிளர்ச்சி ஏற்படத் தொடங்கிய 20ஆம் நூற்றாண்டுக்கு உரிய விருத்தியுடன் மக்கள் இலக்கிய முன்னோடிக்கான பங்கு பாத்திரத்தை வெளிப்படுத்தி கொண்டார். இந்த அம்சங்களை கைலாசின் அடியும் முடியும், ஒப்பியல் இலக்கியம் போன்ற நூல்களில் கண்டுகொள்ள முடியும். இந்திய இலங்கை தேசிய எழுச்சிகளில் காணப்பட்ட வேறுபாடுகளில் இன்னொரு அம்சமும் மிகுந்த கவனிப்புக்குரியது. பிரித்தானியா இலங்கைக்கு கல்வி கொடையை தாராளமாக வழங்கிய பொழுது இன்னொரு கொடையை இந்தியாவுக்கு வழங்கியிருந்தது. தமது ஆட்சி கை நழுவி போய்விட்ட பின்னரும் நீண்ட காலத்துக்கு பிரித்தாளும் ஆட்சி இயலை ஏகாதிபத்தியம் நடைமுறைப்படுத்தி மூலதன மேலாதிக்கத்தை காலாகாலத்துக்கு நிலைபெறாக்க அவர்கள் கையாண்ட விசித்திரம் அது. இலங்கையில் தொழில் முதலாளித்துவம் மட்டுமன்றி நிதி மூலதன திரட்சியும் ஏற்பட இடந்தராத தடைகள் பலவற்றை அந்த ஏகாதிபத்திய அரசு ஏற்படுத்தி கொண்டது. இலங்கையினுள் நிதி மூலதன கையாளுகை இந்திய வணிக சாதியினரான செட்டி, பனியா, பார்சி, மேமன் ஆகிய பிரிவினருக்கு வழங்கப்பட்டிருந்தது. இது குறித்து கைலாசவதி யாழ்ப்பாணத்தில்
இது குறித்து கைலாசபதி யாழ்ப்பாணத்தில் பல்கலைக்கழக வளாக தலைவராக இருந்த பொழுது அவருடன் இணைந்து சக ஆய்வாளராக பணியாற்றியவரான கலாநிதி குமாரி ஜெயவர்த்தனா வெளிப்படுத்திய கருத்துகள் கவனிப்புக்குரியன. இந்த தளத்தில் வட்டி வாயிலாக ஒட்டச் சுரண்டும் இந்தியர்களுக்கு எதிராக எழக்கூடிய உணர் வலைகளை சிறப்பாக ஏகாதிபத்திய ஆட்சியாளர்கள் பயன்படுத்தி கொண்டனர். இந்தியாவிலிருந்து மிக மிக பெரும்பான்மையினர் தமிழர்கள் கொண்டுவரப்பட்டு மலையகத்தில் பெருந்தோட்டத்துறை வாயிலாக அவர்களது உழைப்பை மிக கொடூரமாக சுரண்டி மனிதத்தன்மையற்ற வகையில் நடாத்திய பொழுது அவர்களுடன் சுதேச மக்கள் பிரிவினர் ஒன்றுபட இடமளிக்காத வண்ணம் பார்த்து கொள்ள இந்திய எதிர்ப்புணர்வை முழு அளவில் பயன்படுத்தினர். துறைமுக தொழிலாளர்களாக பணியில் இருந்தவர்கள் மிக பெரும்பான்மையினர் மலையாளிகள். அவர்களே சிங்கள தொழிலாளர்களது வாழ்வாதாரத்தை பறிப்பவர்கள் என காட்டி தொழிலாளர் இயக்கத்தினுள் இனவாதம் ஊடுருவ வகை செய்தனர். அவர்களுக்கு எதிரான இனக்கலவரங்கள் ஏற்பட இடமளித்தனர். இந்தியா எவ்வகையில் வரலாற்றை தொடர வேண்டும் என்பதற்கான அடித்தளங்களை அந்த ஏகாதிபத்திய ஆட்சி திட்டமிட்ட தூர பார்வையுடன் வகுத்து கொண்டது. மேற்படி வணிக சாதிகள் இந்தியாவின் உள்ளும் மூலதன திரட்சியை ஏற்படுத்தி கொள்ள வாய்ப்பளித்தனர். இலங்கையில் போலவே மியான்மர், மலேசியா, தென்னாப்பிரிக்கா போன்ற தமது ஆளுகைக்கு உரிய நாடுகள் பலவற்றிலும் அதனை அனுமதித்திருந்தனர். அதேவேளை இந்தியாவினுள் தமது உற்பத்தி பொருட்களின் சந்தை எனும் பண்பை பாதித்துவிடக்கூடாது என்ற வகையில் தொழில்துறை விருத்தியை தடுக்கும் நடவடிக்கைகளையும் முன்னெடுத்தனர். பாரதியின் தந்தை தொழிற்சாலை அமைக்க முயற்சித்து ஊனர் செய் சதியால் முறியடிக்கப்பட்டு ஏழ்மையுற்றதை அறிவோம். தேசிய முதலாளித்துவ எழுச்சி விடுதலையை எட்ட வாய்ப்பாகிற போது பிராமணிய முதலாளித்துவம் ஆட்சியை பெற ஏற்றதான அரசியல் நகர்வுகளை அனுமதிக்கும் செயற்திட்ட வளர்ச்சிகளுக்கான வாய்ப்புகளை பெருக்கினர். அயர்லாந்து போராளிகளின் உண்ணாவிரத போராட்டங்களில் மரணத்தை அனுமதித்தவர்கள் காந்தியை வெற்றி பெற வைத்து அவர் தலைமையிலான தாராளவாத அரை பிராமணிய தேசியம் வெகுஜன அணிதிரட்டலை செய்யும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுத்தனர். பெரியாரின் திராவிட உணர் நிலைக்குரிய எதிர் தேசிய எழுச்சி வீறு கொள்ள ஏற்றதான ஆரிய திராவிட முரணை வளர்க்கும் நிர்வாக முறைகளை நடைமுறைப்படுத்தினர். அம்பேத்கரை தலித் அரசியல் எனும் எதிர் தேசியத்தை முன்னெடுக்க வேண்டியவராக வழிபடுத்தினர். காங்கிரஸ் பிராமணிய மேலாதிக்க தேசிய முன்னெடுப்பில் தொடக்கம் முதல் இறுதி வரை செயற்பட்ட பொழுதிலும் பாரதி விடுதலை தேசியத்துக்கான கருத்தியல் தளத்திலேயே இயங்கி வந்தார். அவரது காலத்தில் விடுதலையின் அனைத்து கூறுகளையும் அணிதிரட்டு ஏற்ற களமாக காங்கிரஸ் இருக்க முடிந்தது. அவருடைய மறைவு 1921 ஏற்பட்டு 4 வருடங்களின் பின்னர் காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவராக இருந்து இட ஒதுக்கீட்டு தீர்மானத்தை பெரியார் முன்வைத்து அதனை காங்கிரஸ் ஏற்க மறுத்த பின்னரே எதிர் தேசிய முன்னெடுப்பு வெகுஜன தளத்துக்கு உரியதாக மாற வேண்டியதாகிறது. பாரதியோ எமக்குள் 1000 சாதிகள் இருப்பினும் ஒன்றுபட்டு எமக்கான வாழ்வாதாரங்களை கட்டியெழுப்ப இயலுமானவர்கள் நாம் என கவிதை படைத்தவர். பஞ்சகோண கோட்டை என சாதி பேதம் பாராட்டுதல் ஆக்கிரமிப்புக்கு இடமளிக்கிற அம்சம் என்ற வகையில் புறக்கணிக்கப்பட்டவர்களது கோரிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதற்கான புனை விலக்கியம் படைத்தவர். காங்கிரஸ் கட்சியானது இடஒதுக்கீட்டை மறுத்ததுமன்றி தொடர்ந்து பிராமண மேலாதிக்கத்தை முன்னெடுக்கும் அரசியல் திட்டங்களுடன் இயங்கியதன் பேறு இன்றைய இந்தியா கார்ப்பரேட்டுகளுடன் கைகோர்த்து இந்திய பெருமுதலாளித்துவம் ஏகாதிபத்திய தளத்துக்கு நாட்டை மாற்றிச் செல்ல இடமளித்துள்ளது.
சுதந்திரம் பெற்ற பொழுது தேசிய முதலாளித்துவ தலைமையில் பலவேறு வர்க்கங்களையும் சாதிகளையும் ஒன்றுபடுத்திய கட்சியாக காங்கிரஸ் இருந்தது. பாட்டாளி வர்க்க தலைமையில் விவசாயி வர்க்கத்தின் கணிசமான பகுதியினரை ஒன்றுபடுத்தி வர்க்க விடுதலையை முதன்மையான பணியாக கொண்டு இயங்கிய கம்யூனிஸ்ட் கட்சியும் சுதந்திரத்துக்கான போராட்டத்தில் இணைந்து செயற்பட்டிருந்தது. எதிர் தேசியத்தை முன்னெடுத்த திராவிடர் இயக்கத்தில் பெரும்பாலானவர்கள் சுதந்திரத்தை வரவேற்பவர்களாக இருந்தனர். அம்பேத்கரும் ஆங்கில அரசு சாதி ஒடுக்குமுறையை தகர்ப்பதற்கு முற்படவில்லை என கூறி விடுதலையை ஆதரிப்பவராக இருந்ததுடன் காங்கிரசின் அமைச்சரவையில் அங்கம் வகிக்கவும் செய்தார். அந்த வகையில் இந்திய மக்கள் அனைவரது பங்கேற்பும் ஏதோ ஒரு வகையில் இடம்பெற்ற விடுதலை போராட்டத்தின் பெறுபேறே இந்தியாவின் சுதந்திரம். இந்தியா சுதந்திரம் பெற்ற பின்னர் இலங்கை நேரடி ஆட்சிக்கு உட்படுத்தப்பட்டிருக்க வேண்டிய நாடல்ல என்ற வகையில் ஒரு வருடத்தில் இலங்கைக்கும் சுதந்திரம் வழங்கப்பட்டிருந்தது. அனைத்து தரப்பும் இணைந்து போராடி பெற்ற இந்திய சுதந்திரத்தில் ஒவ்வொரு தரப்பும் தமக்குரிய பகுதிகளை வென்றெடுப்பதான அடையாள அரசியல் பண்பு இந்தியாவில் வளர்ந்து வரலாயிற்று. அனைத்து சக்திகளும் இணைந்த காங்கிரஸ் விடுதலை தேசியத்தை முன்னெடுக்காமல் பிராமண மேலாதிக்க தேசிய முன்னெடுப்பே அதனிடம் இருந்த காரணத்தால் முழுமை சார்ந்த திணை அரசியல் பண்பு காங்கிரசுக்கு வந்தமையவில்லை. அதன் அடையாள அரசியல் குணாம்சங்கள் எதிர் தேசிய அணியினரான திராவிடர் இயக்கம், தலித் விடுதலையாளர் என்போரிடமும் அடையாள அரசியல் பாங்கு மேலோங்க இடமளித்தது. இலங்கையில் சுதந்திரத்தின் பின்னரே சமூக சக்திகளிடையேயான முரண்கள் கூர்மைப்பட ஆரம்பித்த நிலை காரணமாக புத்துணர்வுடனான தேசிய எழுச்சி முளைவிட்டு வளரலாயிற்று. இந்திய விஸ்தரிப்புவாத கருத்து நிலை அகண்ட பாரதம் என்பதாக ஏற்கனவே அரசியல் அரங்கில் இருந்த சூழலில் ஒன்றுபட்ட இலங்கை தேசியம் வலுப்பட ஆரம்பித்தது. தமிழின தேசியம் மேலாதிக்க தேசிய மனப்பாங்குடன் சிங்கள மேலாதிக்க தரப்புடன் கூட்டமைத்திருந்தமையால் மேலாதிக்க திணை அரசியலுக்கான எடுத்துக்காட்டுடன் இருந்தது. சாதி ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தில் 40ஆம் ஆண்டுகளில் இருந்து கம்யூனிஸ்டுகளின் பங்கேற்பு இருந்தமையால் அனைத்து சாதியினரும் இணைந்து சாதி அமைப்புக்கு எதிராக போராடும் விடுதலை திணை அரசியல் களத்துக்கான உதாரணத்துடன் அது திகழ்ந்தது. இத்தகைய வரலாறு படைத்தலில் ஈழத்தமிழர் தமிழ் முனைப்புடன் செயற்பட்ட களமே கைலாசுக்குரியதாக அமைந்திருந்தது. அதன் எழுச்சியில் காரண காரணியாக திகழ்ந்து மக்கள் விடுதலை திசை மார்க்கத்துக்கான கருத்தியலை வடிவமைக்கத்தக்க உயரிய பங்களிப்பை அவர் வழங்கி சென்றுள்ளார். விடுதலை தேசிய அரசியல் முன்னோடியாக வீருடன் இயங்கிய புரட்சி கவி பாரதியை முன்னிறுத்தி கைலாசபதி அத்தகைய கருத்தியல் செழுமையை வரையறுக்க உதவுமாறினை காண்பது பயனுள்ள முயற்சியாக அமையும். மத்திம மார்க்கம். பாரதி இயல் என்பது மிக பெரும் பரப்பில்லை உடையது. இத்துறைக்கான கைலாசபதியின் பங்களிப்பும் மிக காத்திரமானது. விரிந்த ஆய்வு பரப்புக்குரிய விடயத்தின் அடிப்படை அம்சங்களுக்குரிய முன்னுரை குறிப்பையே இங்கு அலச இயலும். இந்திய தமிழக சாதிய தகர்ப்பு தேசிய எழுச்சிக்கு வித்திட்டு முதல் அடிகளுக்குரிய படைப்புகளையும் எழுச்சி கருத்துகளையும் வெகுஜன ஊடாட்டத்துக்குரிய ஊடகத்துறை பங்களிப்புகளையும் வழங்கிய பாரதி இவை அனைத்திலும் வீறுமிக்க வகையில் தடம் பதித்தவர். விடுதலைக்குரிய அனைத்து கூறுகளையும் உட்படுத்திய அரசியல் பண்பாட்டு எழுச்சிக்கான கருத்தியல் தளத்தை உருவாக்கி வெளிப்படுத்தியவர். அவரது மறைவை அடுத்த வரலாற்று செல்நறி இவற்றில் பிளவுபட்டு இயங்கும் சமூக பிரிவுகளுக்கு உத்வேகமூட்டி களத்தில் இயங்க வாய்ப்பேற்படுத்தியிருந்தது.
தமக்கான முன்னோடி குரலாக பாரதியிடம் ஆதர்சம் பெற்ற ஒவ்வொரு தரப்பும் பாரதி மரபுக்கு உரியனவாக அவற்றை வளர்த்து புதிய தளங்களுக்கு பரிணமிக்கேற்ற பங்களிப்புகளை வழங்கியுள்ளன. மரபு கவிதையை பண்டிதர்களுக்கானது என்பதில் இருந்து மீட்டெடுத்து அனைத்து மக்களுக்குமானதாக மாற்றிய பாரதி வசன கவிதையின் முன்னோடியாகவும் விளங்கியவர். வசன கவிதையை புது கவிதை என வளர்த்த பிச்சமூர்த்தி பாரதியின் ஆன்மீக தளத்தை விரிவுபடுத்துகிறவராக இருந்தார். இந்திய தேசியத்தினுள் இயக்கம் பெற ஏற்ற தமிழின தேசியத்தின் குரல் பாரதியிடமிருந்தது. பாரதிதாசன், அண்ணாதுரை போன்றோர் இன்னொரு தளத்துக்கு அதனை வளர்த்தனர். இந்திய தேசியத்துக்கான ஊடகத்துறை பங்களிப்பை பாரதியிடமிருந்து கையேற்று விருத்தி செய்தவர் வ ராமசாமி அவர்கள். பாரதியின் பொது உடைமை சிந்தனையை ப ஜீவானந்தம், இ முருகையன், தோமுசி ரகுநாதன் போன்றோருடன் கைலாசவதி வளர்த்தெடுப்பவராக திகழ்ந்தார். ஒவ்வொரு தரப்பினரும் பாரதியை தொடர்ந்து முன்னேறிய வரலாற்று செல்நெறி வளர்ச்சியின் புதிய தளங்களுக்கு ஏற்ற வண்ணம் விருத்தி செய்தனர் என்பதில் ஐயமில்லை. பொது உடைமை சித்தாந்த விருத்தி என்பது மக்கள் விடுதலையை வென்றெடுத்து வரலாற்றை முன்னோக்கி வளர்த்தெடுக்கிற விடயமாகும். சமத்துவ சமூகத்தை படைப்பது என்ற இலட்சியம் நிறைவேறவில்லை என்ற பொழுதிலும் அதனை வென்றெடுக்கும் வகையில் தொடர்ந்து எவ்வகையில் இயங்காற்றலை விருத்தி செய்ய வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை கண்டடைய அவசியப்படுகிற கருத்தியல் தளம் தெளிவுறுத்தப்பட இயலுமாகியுள்ளது. அந்த வகையில் பாரதியின் மரபில் சமூக மாற்றத்துக்கு உரியதான இந்த அணி மிகுந்த முக்கியத்துவமுடையதாகும். பொது உடைமை இயக்க செயற்பாடுகளில் பாரதியின் கவிதை வீச்சுகளை முதன் முதலிலும் மிக அதிக வலுவுடனும் வெளிப்படுத்தி பிரயோகித்தவர் ஜீவானந்த். பாரதியின் ஆன்மீக ஈடுபாடு மக்கள் விடுதலைக்குரிய வண்ணமாக எவ்வகையில் அமைந்தது என்பதனையும் ஜீவா எடுத்துக்காட்ட தவறவில்லை. அவரது தொடர்ச்சியாக பாரதியின் பரந்துபட்ட மக்கள் நலனாட்ட பங்களிப்புகளை ஆய்வு தளத்தில் வெளிப்படுத்தியவர் தோமுசி ராகுநாதன். தாகூர், செல்லி போன்றோருடன் பாரதியை ஒப்பீடு செய்வது முதல் விடுதலை போராட்ட அணியின் செயற்பாட்டாளராகவும் இருந்து வீறுமிக்க மக்கள் கவியாக பாரதியால் எவ்வகையில் வெளிப்பட முடிந்தது என்பது வரையான பரந்துபட்ட அம்சங்களை பல வேறு நூல்களின் வாயிலாக தோமுசி வெளிப்படுத்தியுள்ளார். பாரதி நூற்றாண்டு 1982 வேளையில் பாரதி காலமும் கருத்தும் என்கிற அவரது விரிவான நூல் சாகித்ய மண்டல பரிசிலையும் பெற்றிருந்தது. பாரதியின் வாழ்வியல் செல்நறி ஊடாக தனது கருத்துக்களை அவர் வளர்த்தெடுத்து எவ்வகையில் வெளிப்படுத்தினார் என்பதனை பாரதி காலமும் கருத்தும் நூல் எடுத்து காட்டியிருந்தது. அந்த நூல் பல வகைகளில் சிறப்புடையதாயினும் அடிப்படையான ஒரு தவறு அதன் கண் இருப்பதனை காண்பது அவசியம். முதலாவது தேசிய எழுச்சி 1906 தொடக்கம் 1908 வரையான இடம்பெற்ற காலத்தில் பாரதி வெடிகுண்டு பாவனை குறித்து வன்முறை மீது நம்பிக்கை கொண்டிருந்து பின்னர் அதனை கைவிட்டார் என தோமுசி அந்த நூலில் காட்டியிருப்பார். பாரதி நண்பர் ஒருவரது கூற்றுத்தான் இக்கருத்துக்கான அடிப்படையாக அமைந்துள்ளது. பாரதி எழுத்துக்களை முழுமையாக பார்க்கிற இவரும் இதனை ஏற்க மாட்டார்கள். வாஞ்சிநாதனின் கொலையும் தற்கொலையும் இடம்பெற்ற பொழுது வன்முறை பிறக்கும் பொழுதே இறந்துவிட்டது என சுட்டி காட்டியவர் பாரதி. வெடிகுண்டு கலாச்சாரம் தவறானது என ஆரம்பம் முதல் இறுதி வரை வலியுறுத்துகிறவராக அவர் இருந்துள்ளார். பாரதியிடம் பிற்காலத்தில் நடந்தேறியதாக சொல்லப்படுகிற அந்த மாற்றம் ஏற்புடையது என்ற தொனி தோமுசியிடம் இருந்த பொழுதிலும் கோ கேசவன் இன்னொரு வகையில் அதனை அணுகுகிறவராக இருந்துள்ளார். கேசவனும் பாரதி ஆரம்ப காலத்தில் அதிதீவிரவாத வன்முறை போராட்ட நம்பிக்கையுடன் இருந்தார் என கூறி
பிற்காலத்தில் காந்தியின் சாத்வீக நெறிய ஏற்ற மிதவாதியாகிவிட்டார் என காட்டுவார். சமாதான வழியில் சமத்துவ சமூகத்தை வென்றெடுக்க இயலும் எனும் கோட்பாட்டை உடையவராக இருந்த தோமுசியை பொறுத்தவரை காந்தியத்தை பாரதி ஏற்றிருப்பது பிற்போக்குக்கானதாக அமையமாட்டாது. சோசலிச அமைப்பை வன்முறை புரட்சி வாயிலாகவே வென்றெடுக்க இயலும் என்பது கேசவனது நிலைப்பாடு என்ற வகையில் அது பிற்போக்கு கூறிய சரிவாகவே அணுகப்படும். பாரதி பற்றிய கைலாசின் எடுத்துரைப்புகளை பார்க்கிற இவரும் பாரதி ஆரம்ப காலத்தில் அதிதீவிரவாதம் மிதவாதம் என்பன செயற்பட்ட பொழுது இரு முனைத்தவர்களாகியங்கிய அந்த மார்க்கங்களை நிராகரித்து வெகுஜன கிளர்ச்சிகளை உருவாக்கி மக்கள் போராட்டமாக வளர்க்க முயன்ற திலகரின் தலைமையை வடித்திருந்தமையை கைலாஸ் தெளிவுபடுத்தியிருந்தார் என கண்டுணர இயலும். கேசவன் நக்சல்வாரி இயக்க ஆதரவாளராக இருந்தவர். அந்த இயக்கத்தின் அதிதீவிர வன்முறை மார்க்கத்தை கைலாஸ் நிராகரித்து வெகுஜன மார்க்க போராட்டங்களையே ஆதரித்திருந்தார் என்பதனை அவரது அரசியல் பத்தி எழுத்துகளிலிருந்து கண்டுணர இயலும். இலங்கையில் சாதி அமைப்புக்கு எதிரான போராட்டம் மக்கள் பங்கேற்புக்குரிய வெகுஜன போராட்டங்களை முன்னெடுத்த ஒன்றாக இருந்தது. அதனை ஆதரிப்பவராக கைலாஸ் இருந்தார். இந்த போராட்டம் சமாதான வழியில் பாராளுமன்றம் ஊடாக சோசலிசத்தை அடையலாம் என்ற கருத்து நிலையுடன் இருந்த தோமுசி ஆதரிக்கும் சோவியத் சார்பு அணியிலிருந்து வெளியேறி புரட்சி வாயிலாகவே சமத்துவ அமைப்பை வென்றெடுக்க இயலும் என்ற சீன சார்பு கம்யூனிஸ்ட் கட்சியினால் தலைமை தாங்கி முன்னெடுக்கப்பட்ட ஒன்றாகும். அந்த அணிக்குரிய தொழிலாளி செம்பதாகை ரெட் பேனர் போன்ற பத்திரிகைகளில் அவர் எழுதிய விடயங்கள் தொகுக்கப்பட்டு வெளிவரும் போது இவை தொடர்பான பல உண்மைகள் துலக்கமுறும். கேசவன் முன்னிறுத்தும் வன்முறை மார்க்கமாக அல்லாமல் எதிரி வன்முறையை பிரயோகிக்கும் இடத்தில் வெகுஜன போராட்டம் எனும் பண்பை சிதைக்காமல் ஆயுத பிரயோகத்தை மேற்கொள்வதாகவே அந்த புரட்சிகர மார்க்கம் அமைந்திருந்தது. சோசலிசமும் பாரதியும் எனும் நூலில் கேசவன் பாரதி முன்னிறுத்துகிற பொது உடைமை என்பது முதலாளித்துவ நிலைப்பட்டது என காட்டியுள்ளார். நிலப்பிரபுக்கள் தாமாக முன்வந்து சொத்துக்களை பகிர்ந்தளித்து சோசலிச மாற்றத்துக்கு வருவார்கள் என்பது போன்ற நிலைப்பாட்டையே பாரதி கொண்டிருந்தார். இத்தகைய தர்மகர்த்தா முறை சோசலிசம் நடைமுறை சாத்தியமற்றது என்பார் கேசவன். ஐரோப்பிய முறையிலான வன்முறை புரட்சி இல்லாமலே சமூக மாற்றம் சாத்தியம் என்பதை பாரதி வலியுறுத்தியிருக்கிறார். அதேவேளை அவர் மக்கள் கிளர்ச்சிகளை தூண்டவும் செய்தார். திருநெல்வேலியில் வ.உ. சிதம்பரனார் தலைமையில் நடந்த மக்கள் போராட்டத்தை முழு அளவில் ஆதரித்தவர் பாரதி. மக்களின் கிளர்ச்சி உணர்வை அரசு மதிக்க வேண்டும் என்றதோடு மீறுகிற காவலரை மக்கள் தாக்கியதையும் ஆதரித்தவர் பாரதி. இறுதி காலத்தில் காந்தியை ஆதரித்தது கூட அவர் மக்கள் கிளர்ச்சிகளுக்கு காரணமாக அமைந்தமையினாலேயே. காந்தியின் சில கருத்துக்களை பின்போக்கானவை என அந்த தருணங்களிலும் அவர் சொல்ல தவறியதில்லை. அடிப்படையான விடயம் பாரதி காந்தியவாதியாக மாறிவிடவில்லை என்பதாகும். பாரதியின் கருத்தியல் காந்தியுடையதிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒன்றாக இருந்தது. இது தொடர்பில் கைலாசின் கருத்து நிலையும் கவனிப்புக்குரிய ஒன்று. கைலாசபதி கிரேக்கத்தில் நிகழ்ந்த ஒவ்வொன்றும் இங்கு ஏன் நடக்கவில்லை என்பதனை தேடுவதை விட எமது சமூகத்தின் இயங்கியல் எவ்வாறு நடந்தது எனும் தேடலுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்தவர். கிரேக்கத்தில் இடம்பெற்ற அடிமை புரட்சி இங்கு நடக்கவில்லை. முதலில் ஒரு சமூக மாற்றம் வட இந்தியாவில் 2500 ஆண்டுகளின் முன்னர் நடந்தது. முன்னதாக மேலாதிக்கம் பெற்று சுரண்டலை மேற்கொண்ட பிராமணர்களும் ஏற்றத்தாழ்வு முறைமை எதிர்கொண்ட நெருக்கடியினால் வேத இலக்கியத்தை ஒட்டியும் வெட்டியும் எழுந்த உபநிடத சிந்தனை தேடலை செய்ய வேண்டியிருந்த தருணம் அது.
அவர்களை புறங்கானை செய்து சமண பௌத்த கருத்தியல்கள் மேலாண்மை பெற்று 4-5 நூற்றாண்டுகள் மன்னர்களது ஆதரவுடன் செல்வாக்கு பெற்றிருந்தன. அப்புதிய கருத்தியல்கள் வணிக ஆதரவை பெற்றதோடு வணிக எழுச்சிக்கு உதவுவனவாகவும் அமைந்திருந்தன. பிராமண கருத்தியல் உலக இன்பங்களை சுவைத்தபடி மேலுலக ஈடேற்றத்தை பேசிய போது சமணம் உடலை ஒறுத்து வருத்தியபடி ஈடேற்றத்துக்கான மார்க்கத்தை தேட வழிப்படுத்தியது. இரு முனை தீவிரங்களையும் நிராகரித்து மத்திம மார்க்கத்தை முன்வைத்த பௌத்தம் உலக நாடுகள் பலவற்றிலும் பரவி விருத்தி பெற முடிந்தது. நவீன சமூக இயக்கத்தில் பாரதி முன்னெடுத்த மத்திம மார்க்கம் கைலாசபதிக்கும் உடன்பாடானதாக இருந்தது. ஐரோப்பிய முறையை அப்படியே இங்கு பின்பற்ற முனைந்து சமூக மாற்ற சக்திகள் இன்று பின்னடைவை பெற்றுள்ள நிலையை விட பாரதி முன்னிறுத்திய எமது சமூக இயங்காற்றலுக்கான கருத்தியல் வலுவான ஒன்று. அதனை கண்டடையும் இயங்கியல் விருத்தியை பாரதி நூற்றாண்டின் பொழுது கைலாசபதி வெளிப்படுத்தியிருந்தார். பாரதீயம் ஆன்மீக நாத்திகம். பாரதி இயல் எனத்தக்கவாறு ஆழ்ந்தகன்ற இலக்கிய மொழியியல் பங்களிப்பை செய்தவர் பாரதி என்ற வியாபிதம் எவ்வகையில் அவருக்கு வந்தமைய இயலுமாகியது? தமிழின் வளங்கல்கள் அனைத்தையும் அல்லது மிக பெரும்பாலானவற்றை அடிப்படையானவை என சொல்லவல்ல எல்லாவற்றையும் துறை போக கற்று எதிர்கால செல்நறைக்கு உரிய மார்க்கத்தை வகுத்து வழங்கினார் என்பதனால் என்று கூறப்படுமாயின் அது எப்படி அவரால் சாத்தியமாக்கப்பட்டது? அடிப்படையான அம்சம் வெறும் நூல்களுக்குள் மட்டுப்பட்டவராக பாரதி இருக்கவில்லை. சமூக மாற்ற போராட்ட வரலாறு படைத்தலில் இந்தியா வேறு கொண்டெழும் கால கட்டத்துக்கு உரியதாக அவரது வாழ்நாட்களுக்கான காலம் அமைந்திருந்தமையும் அந்த போராட்ட அரங்கில் வீரியமிக்க செயற்பாட்டாளராக அவர் இயங்கியபடி மக்களை செயற்பட உந்தும் எழுத்து பணியை மேற்கொண்டார் என்பதும் காரணமாக இது சாத்தியமாகியது. பாரதியியலுக்கான முதல் பங்களிப்புகளில் ஒன்றாக கைலாசபதி எழுதிய நூல், முன்னதாக பத்திரிகை தொடராக வெளிவந்த இரு மகாகவிகள் என்பது, தாகூருடன் பாரதியை ஒப்பிடும் படைப்பாக அது இருந்தது. இலக்கிய கர்த்தாவாக இருந்தபடி தற்செயலாக தேசிய விடுதலை அரசியலின் விளிம்பில் தாகூர் இயங்கினார். பாரதியோ அடிப்படையில் மக்கள் விடுதலை அரசியல் செயற்பாட்டாளராக இருந்தபடி இலக்கிய செயற்பாட்டையும் முன்னெடுத்தார் என்பதாக இரு மகாகவிகள் நூலில் கைலாஸ் சொல்லியிருக்கும் கருத்து கவனிப்புக்குரியது. பாரதியின் இந்த வீச்சினை வெளிப்படுத்துவதுடன் அவரது கருத்தியலோடு ஒத்திசைவாகி தனது காலத்துக்குரியதாக அதனை வளர்த்து பிரயோகிக்க வல்லவராக கைலாசினால் இருக்க இயலுமானதும் கைலாஸ் சமூக மாற்ற போராட்டங்களுடன் தொடர்பாடும் செயற்பாட்டாளர் என்பதன் பேராகும். கீட்ஸ் உண்மையே அழகு, அழகுதான் உண்மை என சொல்லியிருந்ததனை பாரதி எடுத்து காட்டியிருந்தார். இதனை எடுத்து காட்டிய கைலாஸ் கீட்ஸின் கருத்து பாரதியிடம் பாரதீயம் என பரிணமிக்கிறது என்பார். ஒரு பிரித்தானிய கவிக்கு அது ஒரு கருத்து நிலைக்கு உரியது மட்டுமே. மக்கள் விடுதலை அரசியல் எழுச்சி காலத்துக்கான ஒரு இந்திய ஆளுமையிடம் விரிந்து பரந்த கருத்தியல் வீச்சின் அங்கமாகிவிடுகிறது அது. மட்டுமல்லாமல் பாரத தேசத்துக்கே உரித்தான விசேடித்த கருத்தியல் பாரதியின் கருத்தியல். பாரதீயம் என கைலாஸ் குறிப்பிடும் அந்த கருத்தியலின் வடிவம் எந்த தளத்துக்குரியது? பாரதியலுக்கான இறுதி கட்டுரையாக கைலாசினால் எழுதப்பட்டது பாரதி கண்ட இயக்கவியல் என்பதாகும். தீக்கதிர்
இதழ் வெளியிட்ட பாரதி நூற்றாண்டு மலரில் 1982 நடுப்பகுதியில் இந்த கட்டுரை வெளிவந்திருந்தது. பாரதியின் இயங்கியல் சிந்தனையை அந்த கட்டுரையில் கண்டு காட்டியிருந்தார். பாரதி நூற்றாண்டு தினமான 11/12/1982 தொடர்ந்து பாரதி பற்றிய ஆய்வு நூலொன்றை எழுதும் எண்ணம் கைலாசுக்கு இருந்தது. அதை சாத்தியமற்றதாயாக்கி டிசம்பர் 6 அவரது மறைவு ஏற்பட்டிருந்தது. அந்த நூலை அவர் வெளியிட்டிருப்பின் பாரதி பொருள் முதல்வாத கண்ணோட்டத்தை கொண்டிருந்தவர் என இறுதி காலத்தில் தான் கண்டிருந்த உண்மையையும் வெளிப்படுத்தியிருப்பார். இவ்வாறு சொல்ல ஏற்றதா வகையில் கைலாசபதியின் சிந்தனை ஓட்டத்திலான இயங்கியல் அமைந்திருந்தது. அவர் முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் உறுதியான ஒரு அங்கமாக திகழ்ந்தவர் என்பதனை மேலே பார்த்திருக்கிறோம். இறுதி வரையில் அதன் ஆதரவாளராக இருந்துள்ளார். அதேவேளை அந்த அமைப்பு திரிபுவாதிகளை அதிகம் கொண்டிருந்த நிலையில் அதனின்றும் வெளியேறி சிலையூர் செல்வராசன், என்.கே. ரகுநாதன், டேனியல் போன்றோர் சீன சார்பு கம்யூனிஸ்ட் கட்சியை ஆதரிக்கும் இலக்கிய கர்த்தாக்களால் உருவாக்கப்பட்ட தேசிய கல இலக்கிய பேரவையை பற்றுறுதியுடன் ஆதரிப்பவராக கைலாஸ் இருந்துள்ளார். இந்த அமைப்பு அதனது சஞ்சிகையாக தாயகம் இதழினை வெளியிட்டது. அதன் முதல் இதழ் 1974 வெளியிடப்பட்டது. நெல்லியடியில் இடம்பெற்ற பேரவையின் விழாவில் அதனை வெளியிட்டு வைத்தவர் கைலாசபதி. அமைப்பில் வரட்டு வாதங்கள் ஓங்கிய பொழுது ஒரு வருடத்தில் தாயகம் வெளிவருவதும் தடைப்பட்டது. வன்முறை வழிபாட்டு வரட்டுவாதிகள் வெளியேறிய பின்னர் 1978 தேசிய கலை இலக்கிய பேரவையை புனரமைக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன் முன்னெடுப்பில் பூரண ஈடுபாட்டுடன் கைலாஸ் கலந்து கொண்டார். அவரை தலைவரென அறிவிக்காத பொழுதிலும் அதற்குரிய பொறுப்புடன் பேரவையை வடிவமைத்தார். தாயகத்தை மீள வெளியிடுவதனை 1983 தொடங்குவது என்றும், முன்னதாக 1982 தை மாதம் முதல் மார்கழி வரை ஒவ்வொருவர் தனித்தனி தலைப்புகளில் ஆய்வுரை சமர்ப்பிப்பது என்றும் முடிவானது. பேரவை உறுப்பினர்களுடன் கைலாஸ் இணைந்து பேச்சாளர்களை முடிவு செய்தார். தலைப்புகளை அவரே தீர்மானித்து அவற்றை யார் பேசுவது என்பதனையும் தீர்மானிப்பவராக கைலாஸ் இருந்தார். அதன்போது அமைப்பின் ஆலோசனைகளை உள்வாங்கும் பண்பையும் வெளிப்படுத்தினார். இடது கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த இருவர் கட்டுரை சமர்ப்பிப்பதனை பிரிவிருப்புடன் ஏற்று அவர்களது கட்டுரைகளை செம்மைப்படுத்த வழிகாட்டினார். அந்த ஆய்வரங்கின் முதல் கட்டுரை கைலாசுடையது. அதன்போது பாரதியினுடைய ஆன்மீகம் பிற்போக்கானது, அவரது சமூக பார்வை புரட்சிகரமானது என்று கைலாஸ் சொல்லியிருந்தார். வேறு தளம் ஒன்றில் இடம்பெற்ற பாரதி விழாவில் கட்சி உறுப்பினர் பாரதியிடம் ஆன்மீகத்தை புரட்சிகரமாக மாற்றுவதற்கு ஏற்றதான இயங்கியல் அணுகுமுறையே இருந்தது, பிற்போக்கு ஆன்மீகத்துடன் உள்ள ஒருவரால் புரட்சிகர சமூக பார்வையை வெளிப்படுத்த இயலாது என்ற உரையை நிகழ்த்த முடிந்தது. அந்த விழாவுக்கு தலைமை தாங்கிய கைலாசபதி சில மாதங்களின் பின்னர் அந்த தோழரது அரசியல் இலக்கியமும் பாரதியும் என்ற ஆய்வரங்க கட்டுரையின் இறுதி வடிவத்தை செழுமைப்படுத்திய பொழுது அந்த மாணவத் தோழருக்கு தன்னால் எழுதப்பட்ட பாரதி கண்ட இயக்கவியல் வெளிவந்த தீக்கதிர் பாரதி நூற்றாண்டு மலரை கொடுத்தார். முன்னதாக இயங்கியல் பற்றி பேசிய மாணவன் தனக்கான ஆய்வரங்க கட்டுரைக்கான தயாரிப்பில் பாரதியை இயங்கியல் பொருள் முதல்வாதி என காட்டியிருந்தார். அதற்குரிய விளக்கத்தை கேட்டு விவாதித்தார். கற்றல் கற்பித்தல் இரு வழிப்பாதைக்கு உரியதென்ற எடுத்துக்காட்டுக்கு ஏற்ற குருவாக தன்னால் நெறிப்படுத்தப்படுகிற மாணவனது கருத்தை தனக்கு உரியதாக மடைமாற்றி கொண்டார் கைலாஸ். மட்டுமன்றி பலவேறு தலைப்புகளில் பாரதியை இந்த ஆய்வரங்கில் வெளிப்படுத்த முற்பட்ட பொழுதிலும் அவரது ஆன்மீக சிந்தனையை
ஆய்வுக்குள்ளாக்கும் தலைப்பு இடம் பெறாமல் போய்விட்டது. ஆய்வு கட்டுரைகளுக்குள் உங்களுடைய அரசியல் இலக்கியமும் பாரதியும் கட்டுரை இடம்பெறும். அதற்கு அப்பால் விரிவான தனி நூலாக பாரதியின் ஆன்மீக சிந்தனையை எழுதுங்கள் என்றார். அரசியல் இலக்கியமும் பாரதியும் ஆய்வுரை கைலாஸ் தலைமையில் இடம்பெற்ற பொழுது பாரதி இயங்கியல் பொருள்முதல்வாதி என்ற விடயம் பேசப்பட்டது. இவரும் மறுப்புரை செய்ததில்லை. கைலாஸ் முடிவுரையில் மாற்றுக்கருத்து எதனையும் சொல்லாத காரணத்தாலும் அவரே ஏற்ற பின்னர் நாம் என்ன சொல்ல என்ற தயக்கம் இருந்திருக்கலாம். அக்கட்டுரை 1983 தாகேகம் சஞ்சிகையில் இடம்பெற்று அடுத்த வருடத்தில் வெளியான பாரதி பன்முக பார்வை தொகுப்பு நூலிலும் இடம்பெற்றது. அப்போதும் எதிர்ப்பு எழுந்ததில்லை. தோழர் கே சுப்பிரமணியம் கைலாஸ் சொல்லியபடி பாரதியின் மெஞ்ஞானம் என்ற தனி நூலை எழுதும்படி அந்த மாணவத் தோழரை கேட்டுக்கொண்டார். அந்த நூல் 1986 சென்னை புக்ஸ் ஊடாக வெளிவந்த பொழுது பாரதி குறித்த புதிய பார்வை என பலராலும் வரவேற்கப்படலாயிற்று. அடிப்படையான ஒரு விடயம் அந்த பேசுபொருள் எவ்வளவு தூரம் சரியானது என கட்சி தோழர்கள் ஆராய்கிற அளவில் பாரதியை ஆழ்ந்து கற்றிருக்கவில்லை என்ற போதிலும் கைலாஸ் ஏற்றிருந்தார் என்ற ஒரே காரணத்தினாலேயே கட்சி அணி அந்த நூலை வெளியிட அனுமதித்தது என்பதுதான். இயங்கியல் பொருள் முதல் வாதம் குறித்த தெளிவு மணியம் தோழருக்கு இருந்தமையால் பாரதியின் மெஞ்ஞானம் என்ற மகுடத்தை அந்நூலுக்கு கொடுத்தார். அந்த நூலை 2003 விரிவாக்கி இந்துத்துவ காலச்சூழலின் மறுவாசிப்பில் பாரதியின் மெஞ்ஞானம் என சவுத் விசன் வெளியிட்ட பொழுது அரசியல் இலக்கியமும் பாரதியும் கட்டுரையும் சேர்க்கப்பட்டிருந்தது. கைலாசபதியால் அடையாளம் காட்டப்பட்ட பாரதியம் இந்திய சிந்தனை மரபின் இயங்கியல் பொருள் முதல் வாதம் என்பது ஆன்மீக நாத்தியமாக இருக்க வேண்டுமென வலியுறுத்துகிற ஒன்றாகும். வர்க்க சமூகமாக அன்றி திணை மேலாதிக்கம் வாயிலாக சாதி அமைப்புக்கு உரியதாக இயங்கி வரும் எமக்கான வரலாற்று செல்நறி திணை அரசியல் எனும் பிரத்யேக வடிவத்துக்கு உரியது. இன்றைய ஏற்றத்தாழ்வு சமூக முறையை தகர்க்கும் விடுதலை அரசியல் மார்க்கமும் ஏற்கனவே அறியப்பட்ட மார்க்சியமாக இல்லை. இது குறித்த புரிதலை பாரதியும் கைலாசபதியும் தந்துள்ளனர். அவர்கள் ஆன்மீக நாத்திகம் என பேசவில்லை. எமக்கான பிரத்யேக தன்மையுடைய இயங்கியல் பொருள் முதல்வாத சிந்தனை முறையை தந்ததன் மூலமாக அதனை கண்டடைய வழிபடுத்தினர். இவற்றில் மேலும் தெளிவு பெறும் பொருட்டு திணை அரசியல் பற்றிய தேடலில் இறங்கி பெற்ற விசாலித்த பார்வையுடன் பாரதியையும் கைலாசபதியையும் மறு வாசிப்புக்கு உள்ளாக்க வேண்டும். நன்றி. வணக்கம்.